கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே, இந்த லெந்து நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே, ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக சேரி நெருங்கி சேருகிற இந்த நாட்களிலே, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு போடுறது. சோ மேலானவைகள் நாடுங்கள்னா, அப்போ மேலானவைகள்னா என்ன, எதை நாம் நாடி தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ இதுல யார் வந்து மேலானவைகளை நாடுவாங்க அப்படின்னா, இப்ப உண்மையிலே நம்ம கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா நீங்க மேலானவைகளை தான் நாட வேண்டும் அப்படின்னு பவுல அப்போஸ்தலர் கொலோசியர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறாரு. நீங்கள்லாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். அவரோடு கூட பாவத்துக்கு மரித்து அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். சோ கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு பவுல் சொன்னது போல, நம்முடைய பாவங்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். சோ பவுல் சொல்றாரு, உண்மையிலே நீங்க எல்லாம் அப்படி ஞான ஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். சோ இதுல வந்து எல்லாரும் எந்த ஏஜ்ல ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படி அப்படின்ற இதுக்கெல்லாம் கான்ட்ரவர்சிக்கு தேவையில்லை. குழந்தையில ஞான ஸ்நானம் எடுத்திருந்தவங்களுக்கு கூட இந்த வசனம் வந்து அப்ளிகபிள். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும், அப்போ போய் ஞான ஸ்நானம் கொடுக்குறாங்க, வயசானக்கு அப்புறம் தான், புத்தி தெளிஞ்சக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தை துள்ளிற்று அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து திடப்படுத்தல் கான்ஃபர்மேஷன்னு வயசு தெரிஞ்சக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்பது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எப்படி நம்ம இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்கு. சோ பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைத்து ஆண்டவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். சோ அப்படி நம்ம கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், அது கொலோசியர் திருச்சபை மக்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். சரி, மேலானவைகளை நாடுங்கள்னா என்னது மேலானவைகள்னு பார்த்தா, மேலானவைகள்னாலே ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது தான் மேலான ஒரு காரியம். மற்ற எல்லா காரியங்களும் உலக பிரகாரமான காரியங்கள். சோ ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் தான் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அனுபவம். சோ அந்த மேலான காரியத்தை இன்னைக்கு நம்ம தேடி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல இந்த அதிகாலை வேளையில வந்திருக்கிறோம். சோ உண்மையிலேயே நம்ம மேலான காரியத்தை தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம். பூமிக்குரியவைகள்னா நம்முடைய தூக்கம், நம்முடைய சோம்பேறித்தனம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு மேலானவைகளையே நாட வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் மேலான காரியத்தை நம்மை நாடுகிறது. அததான் இயேசுசாமியே சொல்றாரு, முதலாவது நம்ம இன்னைக்கு வந்து அதுக்காக நம்ம உலக காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கிடையாது. இன்னைக்கு இந்த நம்ம இந்த ஜபம் முடிச்சக்கு அப்புறம் எல்லாருக்கும் வீட்டுல வந்து அநேக வேலைகள் இருக்கிறது. நம்மளுக்கு லிஸ்ட் போட்டா அவ்வளவு வேலைகள் இருக்கலாம். நம்ம வேலை ஸ்தலத்துல செய்கிற வேலை, வீட்டுல செய்கிற வேலைகள், பிள்ளைகளுக்கு செய்கிற வேலைகள், அநேக வேலைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ மேலானவைகளையே நாடுங்கள்னா, மற்ற உலக பிரகாரமா நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதமும் நம்ம நாடவும் கூடாது, தேடவும் கூடாது, நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காதுன்னு கிடையாது. ஞானமா நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படி முதல் அந்த நாளை துவக்கும் போது மேலானவைகளையே அதுக்கு மாத்திரம் நான் முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தேடி நம்ம வரும்போது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மேலான காரியங்களை நாடுகிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து சில தவறான நோக்கங்கள் இருக்கும் போது மேலான காரியங்கள் நாடனா கூட அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. சோ அதை குறிச்சு நம்ம பார்த்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம்னு சொல்லி ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கலாம். ஒன்னு வந்து செபதேவன் குமார் யாக்கோபு யோவான், இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டு பக்கத்துல அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன்.
சோ இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல வரும்போது அவங்க வந்து அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்றதுதான் பாக்குறோம். ரெண்டு பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் வாஞ்சிக்கிறார்கள். இந்த செபதேவின் குமாரரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்கிறார்கள். இந்த கள்ளனும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்கிறான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இந்த செபதேவின் குமாரர் வந்து முதல்ல வந்து ஏசாமி கிட்ட முதலே வந்து அவங்க விண்ணப்பத்துக்கு அவர் கட்டாயம் பதில் கொடுக்கணும்னு ஒரு செக்யூர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்டின் ஒண்ணு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்வதை நீங்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறாங்க. சோ ஆண்டவரும் வந்து உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏசாமிக்கு தெரியாதா அவங்க என்ன கேட்க போறாங்க, அவங்களுடைய விருப்பம் என்னன்னு. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அநேக ஜெப குறிப்புகள், சிலர் வெளியில சொல்லலாம், சில ஜெப குறிப்புகள் நம்ம வெளியில சொல்ல முடியாம இருக்கலாம், நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல சில விருப்பங்கள் எல்லாம் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சோ ஆனா அவர் கேக்குறார் உங்க விருப்பம் என்ன அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, உம்முடைய மகிமையிலே நீர் வரும்போது உம்முடைய அடியாரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் வீற்று இருக்கும்படி நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, இந்த ஜெப குறிப்புல வந்து ஒரு தப்பும் இல்லை. பாருங்க, அவங்க என்ன பூமிக்குரியவைகளையா கேக்குறாங்க, மேலானவைகளை தான் கேக்குறாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து தான் கேக்குறாங்க. ஆனா பாருங்க, சாத்தான் இன்னைக்கு நிறைய நேரம் நீ மேலானவைகளை தானே கேக்குற, ஆனா ஆலயத்துல நீ தான் முதன்மையா இருக்கணும், உன்னதான் அங்க வந்து பெருசா சொல்லணும், மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெருமையான காரியங்களை உள்ள விட்டுருவான். நீ எப்பவுமே ஆலயத்துல இரு, நீ எப்பொழுதுமே பாட்டு பாடு. நிறைய மியூசிக் வாசிக்கிறவங்களுக்குள்ள இந்த திருச்சபை நடத்துறவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு போராட்டங்கள்னு. ஒருத்தருக்கு ஒண்ணு சொன்னா இன்னொருத்தருக்கு கோவம் வந்துடும், ஒருத்தருக்கு ஒண்ணு பண்ணா இன்னொருத்தருக்கு பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் ஏன் அப்படின்னா, மேலானவைகளை நாடி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற வந்து அந்த பெருமைகள்னால அநேக சண்டைகள் சச்சரவுகள். ஒருத்தர் நல்ல மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் திடீர்னு அதை விட நல்லா போட்டாங்கன்னா இவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு இன்னொரு தடவைன்னா அப்படி நிறைய காரியங்கள். இந்த மேலானவைகளை நாடும் பொழுதே எவன் பெரியவன் அப்படின்னு சீஷர்களுக்குள்ள வந்த மாதிரி வந்துருது. அப்ப ஏசாமி வந்து பாருங்க அவங்களுடைய நோக்கத்தை அறிகிறார். அதனால அவர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்துல வரும்போது நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, இவங்க 100% கன்ஃபார்ம்டு ராஜ்யத்துல நினைச்சுக்கிறாங்க. ஓகே, பின்னாடி அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்றாங்க இல்லன்ட்டு இல்ல. ஆனாலும் பாருங்க, சீஷர்களுக்குள்ள எப்பொழுதுமே எவன் பெரியவன் அப்படின்ற ஒரு போட்டி. சோ இவங்க ரெண்டு பேரும் முதலே முந்தி கடகடன்னு கேட்டுக்கிறாங்க, நாங்க ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் லெப்ட் சைட்லன்னு, அதுல தாய் வேற உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு, அப்படி வந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் பொசிஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் கேக்குறாங்க. அப்ப ஏசாமி சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் எடுக்கும் ஸ்நானத்தில் நீங்கள் எடுக்கவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆண்டவருடைய பாத்திரம் வந்து அவராலேயே, அது பாத்திரம்னா என்ன, அது உபத்திரவத்தின் பாத்திரம். அவரே சொல்றாரு பிதாவின் இடத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு அந்த அவர் வந்து சொல்றாரு. அவருடைய ஸ்நானம் அந்த மரணத்தில் ஊற்றி அப்புறம் உயிர்த்தெழுகிற ஞான ஸ்நானம், அந்த ஞான ஸ்நானம், தண்ணியில முழுங்கி எழும்புகிற ஞான ஸ்நானம் அல்ல, மரணத்தில் ஊற்றப்பட்டு அப்புறம் மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுகிற அப்படிப்பட்ட. அப்போ இவங்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்களும் அதே பாத்திரத்தை, நாங்களும் அந்த உபத்திரவத்தின் வழியாக நாங்களும் போவோம், நாங்களும் அப்படிப்பட்ட ஸ்நானம் எடுப்போம், எங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாருங்க, உண்மையிலேயே அந்த யாக்கோபு யோவான் ரெண்டு பேருமே ரத்த சாட்சிகளாக தான் மறிக்கிறாங்க, இல்லன்ட்டு கிடையாது. ஆனாலும் ஏசாமி பாருங்க அவங்களுடைய நோக்கம், அந்த மேலானவைகளை தேடினாலும் அந்த நோக்கம் என்னன்னு அறிகிறாரு. அதனால அவர் சொல்றாரு, என் பிதா தான் யார் வலது பாசத்துல இருப்பாங்க யார் இடது பாசத்துல இருப்பாங்கன்னு முடிவு பண்ணுகிறது அவர் தான், அது எனக்கு அடுத்த காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஒரு ஞானமான ஒரு பதில். அவர் வந்து, நீங்க ரொம்ப பெருமையா நீங்க மேலானவைகளை தான் கேக்குறீங்க, ஆனா உங்களுக்கு வந்து சரியான நோக்கத்தோடு நீங்க கேட்கல அப்படின்ட்டுலாம் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்லி பாக்குறாரு இந்த பாத்திரத்துல குடிக்க முடியுமான்னு. எல்லாத்துக்குமே அவங்க எங்களால அதெல்லாம் முடியும் தான் அப்படின்னு தான் பதில் சொல்ல போறாங்க. சோ ஃபர்தர் ஆர்கியூமெண்ட்ஸே இல்லாம அங்க என் பிதா தான் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அதை முடிச்சிடுறாரு. சோ அதனால பாருங்க, இன்னைக்கு மேலானவைகளை நாடுகிறோம்னு ஆலயங்களுக்கு தான் நம்ம போறோம், ஜபங்களுக்கு தான் போகிறோம். ஆனால் அதுல எல்லாத்த விட, அதான் ஏசாமி சொல்றாரு, உங்களில் முதன்மையா இருக்கவன் விரும்புகிறவன் எல்லாவற்றிலும் கடமையா இருக்க கடவன். அப்படி இருந்து பார்த்தா போதும் ஆண்டவர் எங்கேயோ உயர்த்திடுவார் நம்மள. ஆனா அது நிறைய பேருக்கு நம்மளுக்கு புரியல. மேலானவைகளை நாடுகிறோம்னு சொல்லி
அங்க வந்து பெருமையான காரியங்களை செஞ்சு இன்னும் அதிக அதிகமான பாவத்துக்குள் நாம் உட்பட்டு கொண்டிருக்கிறோம். சோ இன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கே தெரியாம நிறைய நேரம் வந்து நம்ம மேலானவைகளை நாடுகிறோம்னு நினைச்சிட்டு நம்மளுக்கே தெரியாது பாருங்க, இதெல்லாம் மறைவான குற்றங்கள். நிறைய பேருக்கு துணிகரமான பாவங்களா கூட இருக்கலாம், ஆனா நிறைய நேரம் இந்த மாதிரி காரியங்கள் வந்து மறைவான குற்றங்கள் தான். அது வந்து ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை நம்ம பார்த்து நம்ம சீர் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆனா அந்த கள்ளன் பாருங்க, அவன் வந்து நாமோ செய்த குற்றங்களுக்கு தக்கபடி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றும் செய்யவில்லையே, தன்னை தாழ்த்துகிறான். செபதேவின் குமாரருக்கு பயங்கர பெருமை, 12 பேர்ல நம்ம 2 பேர் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு நினைப்பு அவங்களுக்கு. ஆனா இந்த கள்ளன் வந்து பாருங்க, நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அப்புறம் ஏசாமிய நோக்கி அவன் ஒரு ஜபம் பண்ணுகிறான். செபதேவின் குமாரர் பண்ண அதே மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஜபம் தான், ஆனா ரைட் சைடு லெப்ட் சைடுன்னு கேட்கல, உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனடியா இயேசாமி வந்து இல்லல அதெல்லாம் என் பிதா தான் டிசைட் பண்ணுவாரு, நான் பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லல. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாருங்க, அது வலது பக்கம் இடது பக்கம் எங்க வேணா இருக்கலாம், என் கூடவே நீ இருப்ப, என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாக்கு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மேலானவைகளையே நம்ம நாடினா கூட நம்ம எப்படிப்பட்ட நோக்கத்தோடு அதை நாடுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். மார்த்தாள் மரியாள்ல பார்க்கும் பொழுது மார்த்தாள் பூமிக்குரியவைகளை நாடுகிறாள், ஆனால் மரியாள் வந்து மேலானவைகளை நாடுகிறாள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஏன்னா பூமிக்குரிய காரியங்களை நம்ம நாடும் போது நிறைய கவலைகள் நம்முடைய உள்ளத்துல வந்துருது. ஐயோ இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, இது இப்படி இந்த அளவுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு இப்படி ஆகலையா அப்படி ஆகலையேன்னு. மேலானவைகளை நாடும் போது நம்ம நினைக்கிறதெல்லாம் விரும்புகிறதெல்லாம் தானா நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனாலதான் மேலானவைகளை நாடுகிறதுனா என்ன, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறது தான். அதை நம்ம செஞ்சா போதும், மரியாதை போல இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லாருக்கும் பற்பல வேலைகள் இருக்கு, நம்முடைய தூக்க நேரத்தை கட் பண்றோம், வேலை நேரத்தை கட் பண்றோம், எவ்வளவோ வேலைகளின் மத்தியில. இப்போ வந்து சிலர் வந்து நாங்க ரொம்ப பிஸிங்க அதனாலதாங்க ஜபத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆனா வந்திருக்கிறவங்க தான் அதை விட பிஸியா இருப்பாங்க. ஆனா வராதவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப ரொம்ப பிஸி, எங்களுக்கு டைமே இல்லை, நாங்க வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலேயே சிலருக்கு சில ஹாஸ்பிட்டல் ஜாப்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கலாம். அது ஆண்டவர் அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்ம அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்னு அவர் புரிஞ்சுக்குவார், இல்லைன்னு கிடையாது. ஆனா பாருங்க அந்த ஒரு வாஞ்சை இருக்குது பாருங்க, நம்மளுக்கு எப்படியாவது கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்துடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சோ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அதுதான் மேலானது. அப்புறம் இன்னும் ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கும்போது அதுல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் எனக்கு லைஃப்ல இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வேன், ஒன்றை நான் நாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தானா, ஒன்னு தாவீது ராஜா, இன்னொன்னு வந்து ஒரு ஐஸ்வர்யவான். ரெண்டு பேரும், தாவீதும் பெரிய ஐஸ்வர்யவான் தான், அவன் ராஜாவாச்சே, அவனுக்கு இல்லாத காசா, முன்னாடியாவது பரவாயில்ல அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான், இப்ப வந்து அவன் ராஜாவாயிட்டான். ராஜாவானதுக்கு அப்புறம் அவன் வந்து சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சோ இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறான்னு இவனுக்கு என்ன தேவைப்படுது, அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட என்னத்தை இவன் கேட்டிருப்பான், இவனுக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கிறான் அப்படின்னா, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவன் வந்து தாவீதுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அவனுக்கு பாத்தீங்கன்னா, பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்குவதில்லைன்னு சொல்லி, தாவீதுக்கு எப்பவுமே போர், எப்பொழுதுமே சாலமோன் போல ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்ட் லைஃப் எல்லாம் கிடையாது. அதன் மத்தியிலயும் அவன் சொல்றான், நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலேயேதான் இருப்பேன், அந்த ஒண்ணுதான் நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்றான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், நான் ராஜாவாயெல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் கடவுளுடைய நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களை நான் செட்டில் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரேயருக்கு நான் இது பண்ணுவேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் ரிட்டையர் ஆகி கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் நான் சரிப்படுத்திட்டேன்னா அப்புறம், என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம், இல்லைனா என் பேர குழந்தைங்களை கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம், அது அப்புறம் அப்புறம்னு போயிட்டே இருக்கும். கடைசியில அதுக்கப்புறம் நம்மளால உட்காரக்கூட முடியாது, அந்த மாதிரி வயசா போயிடும். சோ தாவி இது பாருங்க, ஒன்றை நான் கேட்டேன், எனக்கு இந்த ஒண்ணு கிடைச்சா போதான், அதையும் ஜபத்துல வைக்கிறான் பாருங்க. நான் அப்படி செஞ்சிருவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லல, கர்த்தருடைய ஆலயத்துல நான் தங்கி இருக்கணும், அந்த கிருபை எனக்கு மேலான வைகளை நான் நாடுகிறேன். அவனுக்கு இல்லாததா அவன், ஆனாலும் மேலான வைகளை நான் நாடுகிறேன். அரண்மனை வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
ஆனா இன்னொருத்தன் பாருங்க ஐஸ்வர்யவான், ஒன்று செய்வேன், அவனும் ஒண்ணு வேணும், அவனும் பெரிய பணக்காரன் தான், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஐஸ்வர்யவானுடைய நிலம் ஒன்று தானாய் நன்றாய் விளைந்ததான், அத்தானா விளைஞ்சிச்சு. நம்ம பாக்குறோம்ல எத்தனையோ பேர் கடவுளை தேடாதவங்க கூட பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் கடவுளை தேடினா நம்ம பெரிய பணக்காரங்களாயிருவோம், இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல படிப்பு பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வந்துடும், நம்மளுக்கு எல்லா பெஸ்ட் ஆசீர்வாதமும் கிடைச்சிரும். கடவுளே தேடாதவங்களுக்கு கூட எல்லாமே தானா நல்லா நடக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்து வெறும் இன்னைக்கு நாம வந்து கடவுள் நான் இன்னைக்கு நல்லா பணம் சம்பாதிக்கிறதுனாலயோ நல்ல படிப்பு இருக்கிறதுனாலயோ அதனால மாத்திரம் தான் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு அதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிடவே முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரு பயங்கரமான கொடூரமான ஜனங்கள் கூட நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் வந்து பணத்தை கொட்டுவாரு, நம்ம ரொம்ப நம்ம கடவுள் பிள்ளைங்களா இருந்தாலும் அது கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாரு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அது மாத்திரம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சோ இந்த ஐஸ்வர்யமானுடைய நிலம் தானாய் நன்றாய் விளைகிறது. அப்ப அவன் சொல்றான், ஒன்று செய்வேன், என்ன பண்ணுவானா, களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து கட்டி அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இல்லையா, சேர்த்து வச்சுட்டு சரி சேர்த்து வைக்கிறேன்னாவது நான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என் வாழ்க்கையை நான் வந்து தாவீதுராஜா சொன்ன மாதிரி நான் ஒண்ணு செய்வேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் வந்து ஆத்துமாவே அவன் தனக்குள்ளே சொல்லிக்கிறான், நீ புசித்து குடித்து இளைப்பாரி பூரிப்பாயிரு, உன் அநேக நாட்களுக்கு உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லிக்குவானான். சோ ஹாப்பியா லைஃப வந்து ரிலாக்ஸ்டா நான் லீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும். சோ அவன் பணம் வந்தது சம்பாதிச்சது தப்புன்னு கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும், தாவீதும் ஐஸ்வர்யவான் தான், பெரிய ராஜா தான், இவனும் ஐஸ்வர்யவான் தான். ஆனா பணம் இருந்தும் பாருங்க தாவீது, ஆண்டவருடைய பாதத்திலேயே நான் தங்கி இருப்பேன், அதுதான் அந்த ஒண்ணுதான் எனக்கு வேணும்னு கேக்குறான். இவன் என்ன சொல்றான், எனக்கு ஒன்னே ஒண்ணு, நான் வந்து இனிமே நல்லா சாப்பிட்டு தூங்கி திருப்தியா புசித்து குடித்து இளைப்பாரி நான் நல்லா ஜாலியா இருப்பேன் அப்படின்றான். சோ எது மேலானது, எது பூமிக்குரிய காரியங்கள், நம்ம எப்படிப்பட்ட காரியத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நாம சிந்திக்க வேண்டும். சிமியோன் அப்படின்னு ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், வேதத்துல பாக்குறோம், அவன் ரொம்ப வயசாயிடுச்சு அவனுக்கு, ஆனா பாருங்க அவன் மேலானவைகளை நாடுகிறான். வயசானவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யூஸ்வலா வயசானவங்க, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பாக்கணும், இல்லைன்னா என் பேர குழந்தைய பாக்கணும், இல்லைன்னா என் பேர பிள்ளை எங்க கல்யாணத்தை பாக்கணும், இது ஒன் இப்படிதான் நிறைய பேர் வந்து சில, இல்லைன்னா இந்த வீட்டை நான் வந்து வாங்கிடணும், ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பாங்க, நான் சாவறதுக்குள்ள இந்த காரியம், உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சிமியோன் பாருங்க அவன் என்ன பண்றான்னா, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தானா, ஏசாமிய பார்க்கணும் மேலானவைகளே. ஆனா பாருங்க அந்த வாஞ்சை நிறைவேறிட்டு குழந்தை இயேசுவை அவன் கைகளிலே அவன் ஏந்துகிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். மேலானவைகளை நாடினா அது கிடைச்சிடுச்சு, இனிமே நான் வந்து நிம்மதியா சமாதானத்தோடு நான் என் கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுதான் மேலான காரியங்கள். வேதத்துல நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். ஏசா பார்க்கும் பொழுது கேவலம் அற்பம் ஒரு பயிற்றங்கூழுக்காக என்ன பண்ணுகிறான், தன்னுடைய சிஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு விடுகிறான். பூமிக்குரிய காரியங்கள், அந்த ஆசீர்வாதத்தை, மேலான ஆசீர்வாதங்கள், தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போகிறான். ஆனா எலிசா பாருங்க, எந்த ஆசீர்வாதம் வரம் கேட்டாலும் எலியா வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா எலிசா வந்து என்ன பண்றாரு, அரிதான வரத்தை கேட்கிறார், ஆவிக்குரிய வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு. என்ன வேணா அவன் கேட்டிருக்கலாம்ல, எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் வேணும்னா எலியா ஒருவேளை உடனே கொடுத்துருப்பாரு. எலியாவால அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல் மேன் தான், ஐஸ்வர்யம் கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா நிறைய வேற என்ன வேணா அவன் கேட்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும், மேலான காரியங்களை கேட்கிறான். ஆண்டவர் வந்து அது அரிதான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம், நம்ம வந்து ரொம்ப நம்மளே ஞானம் இல்லாம என்ன பண்றோம், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை கேட்கிறோம். அந்த மேலான காரியத்தை கேட்டா மத்ததெல்லாம் நம்மளுக்கு அதுலயே அடங்கிரும், அதுலயே வந்துரும். சாலமோன் கிட்ட கூட ஆண்டவர் நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள்னா ஐஸ்வர்யத்தை அவன் கேட்டிருக்கலாம், தீர்க்காயுசை கேட்டிருக்கலாம், சத்துருக்களின் பிராணனை கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த ஏராளமான ஜனங்களை நடத்தும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாரும். இதெல்லாம் தான் மேலான காரியங்கள். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம், மேலான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட கொடுப்பார். ஆகவே இன்னைக்கு இந்த கிருபையாக இந்த மேலான காரியத்தை நாடும்படி, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்படி ஆண்டவர்
நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபியை கொடுத்திருக்கிறாரு. அநேகருக்கு சிலாக்கியம் கிடைக்காத இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருபியாக இந்த சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மேலான காரியங்களை தேடுகிற அந்த கிருபியை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மார்ச் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 66:12. இதோ சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்வேன். பூமிக்குரிய காரியங்களை உழன்று உழன்று நம்முடைய சமாதானத்தை எல்லாம் இழந்து போகாமல் மேலான காரியங்களை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நதியை போன்ற சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.